எம்பிபிஎஸ் முதுகலை எம்டி போன்ற படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு என்ற பெயரால் திறமையான மாணவர்களை அவருடைய மருத்துவ கல்வியினுடைய கனவுகளை நசுக்குகின்ற நீட் தேர்வு நெக்ஸ்ட் தேர்வை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடெங்கிலும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சீரிய முயற்சியால் இளைஞரணியும் மாணவர் அணியும் மருத்துவ அணியும் இணைந்து பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்கின்ற ஒரு உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்று ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை தமிழ்நாடு ஆளுநர் ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி அனுப்பி மீண்டும் அதை பெரும்பான்மையோடு ஏகமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி பின்னர் ஆளுநருடைய ஒப்புதலோடு ஒன்றிய அரசினுடைய கவனத்திற்கு சென்று குடியரசுத் தலைவரின் கையெழுத்துக்காக காத்திருக்கிறது. நீட் தேர்வு என்பது ஏழை எளிய கிராமப்புறத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய மருத்துவ கனவு என்பதை எட்டாக்கனியாக மாற்றியிருக்கின்றது. ஒரு காலத்தில் அவர்கள் 12வது வகுப்பிலே பெறுகின்ற மதிப்பெண்களை கொண்டுதான் மருத்துவக் கல்லூரியில் இடம் என்ற நிலையினை மாற்றி இப்பொழுது அகில இந்திய அளவிலே ஒரு பொது தேர்வு, அதிலும் சிபிஎஸ்இ என்று கிராமப்புறத்து மாணவர்களுக்கு தொடர்பில்லாத ஒரு கல்வி முறையின் அடிப்படையில் தேர்வுகளை நடத்துகிறார்கள். இதற்காக நிறைய தனியார் பயிற்சி மையங்கள் முளைத்திருக்கின்றன. 15 லட்சம் ரூபாய் கொடுத்து அதிலே பயிற்சி பெறுகிறவர்கள் எளிதாக பள்ளிக்கூடத்தில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று விடுகிறார்கள். அந்த 15 லட்சம் செலுத்த முடியாத ஏழை பிள்ளைகள் நிறைய மதிப்பெண்கள் பெற்றும் மருத்துவ கல்வி என்பது ஒரு கனவாகவே நின்று கொண்டிருக்கின்றது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதை தவிர்த்திட வேண்டும் என்று போராடி கொண்டு வருகின்றது. நாடாளுமன்றத்தில் இது சட்டமாக நிறைவேறிய போது நான் கொடுத்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வந்து அந்த வாக்கெடுப்பில் அதிமுக கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்து பச்சை துரோகம் இழைத்தது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரி என்று பேசுவதும் நாடாளுமன்றத்தில் அதற்கு ஆதரவாக வாக்களிப்பதுமாக இரட்டை நிலை அதிமுகவினுடையது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுதும் அதில் உறுதியாக இருக்கிறது. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் விதிவிலக்கு வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. விரைவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பேற்கிற போது நீட் தேர்வு நெக்ஸ்ட் தேர்வு என்பதற்கு தமிழ்நாடு நிச்சயமாக விதிவிலக்கு பெறும் என்பதை தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். நாங்களும் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மக்களிடையே இந்த பிரச்சனைகளை பற்றி விளக்குவதற்காக தொடர்ந்து பல இளம் தளிர்கள் தற்கொலை செய்து கொண்டு மரணமடைவதை தவிர்ப்பதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் ஒரு கட்டம் மட்டுமே. விரைவில் நாங்கள் வெற்றியை நிச்சயமாக தொடுவோம். தமிழ்நாடு இந்த தேர்வுகளிலிருந்து நீட் தேர்வு நெக்ஸ்ட் தேர்விலிருந்து விதிவிலக்கு பெறும் என்ற நம்பிக்கையினை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு இதில் சம்பந்தமில்லை. ஏற்கனவே அவர் கையெழுத்து விட்டுவிட்டார். கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கின்றது. அந்த காரணத்தால் தான் இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் பெற வேண்டியிருக்கிறது. அவசர நிலைக்கு முன்னால் கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. இப்போது ஒன்றிய பட்டியலில் பொதுப்பட்டியலில் இருக்கின்ற காரணத்தால் ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலும் தேவையாக இருக்கிறது. முதலில் அதற்கு மறுப்பு தெரிவித்த ஆளுநர் பின்னர் கையெழுத்திட்டு அனுப்பிவிட்டார். இப்பொழுது இனிமேல் இவருடைய இடத்தில் எந்த விதமான அதிகாரமும் இவருக்கு இல்லை. அது ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் குடியரசுத் தலைவரிடம் தான் இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்ட எதுவாக இருந்தாலும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றியிருக்கிறோம். நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல இது பொதுப்பட்டியலில் இருக்கின்ற காரணத்தால் ஒன்றிய அரசோடு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தை பார்த்தால் தெரியும் எந்த அளவிற்கு நாங்கள் அதற்கு முனைந்து நின்று எதிர்த்திருக்கிறோம் என்று. ஆக இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு இதற்கு உடன்படாத காரணத்தால் தான் அது இன்னும் கிடப்பில் இருக்கிறது. நான் குறிப்பிட்டதை போல் வருகின்ற 2024 பொதுத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அப்பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீட் இருக்காது, நெக்ஸ்ட் இருக்காது.